ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேஷன் டெக்ஸ். நான் உங்கள் சுரேஷ். இந்த சேனல் தொடர்ந்து சில ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்த பின்னி சில்க் கலெக்ஷன்ஸ் தாங்க. இது ஹைலைட் வீடியோ, ஸோ இதில் இருந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுக்காதீங்க. வீடியோக்குள்ளே கோட் நம்பரோட டிஸ்பிளே பண்ணியிருப்போம், அதில் பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எல்லாமே பாருங்கள், எந்த அளவுக்கு பெட்டரான கலெக்ஷன்ஸ். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த அத்தனை கலர் ஷேட்ஸும் ரீஸ்டாக இருக்குங்க. இந்த வீடியோவில் ஒன்று ரெண்டு பீஸ் இல்லை, நம்ம 150 பீஸ் போட்டிருக்கோம். ஸோ 150 பீஸில் நீங்கள் கேட்ட கலர் ஷீட்ஸ் ஒவ்வொரு கலரும் குறைஞ்சபட்சம் 10-15 பீஸ் இருக்கும். எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு. இதோட ப்ரைஸ் எல்லாமே ஜஸ்ட் 299 தாங்க. அப்போ ஃபுல் சரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1000-1150 இந்த ரேஞ்சுக்கு போகக்கூடிய சரியாக ஜஸ்ட் ப்ளீட்ஸ் கடையில் போகிற மாதிரி ஒரே ஒரு ஜாயின்ட், அது ஒரு பெர்ஃபெக்டான ஜாயின்ட் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சரியாக வித் ப்ளவுஸோட, இதெல்லாம் ரன்னிங் ப்ளவுஸ் வந்துடும். வித் ப்ளவுஸோட உங்களுக்கு ஜஸ்ட் 299 கொடுக்குறோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெட்டராக இருக்குது. வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். நம்ம ஷாப் மதுரை மேலமாசி வீதியில் தாங்க இருக்குது. மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு தான். தெற்கு மாசி வீதியிலேருந்து மேலமாசி வீதியோட டேனிங்லேயே நம்ம கடை இருக்குது. ஸோ ஜோலுக்கா ஜோசாலுக்காஸ் போத்தீஸ் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வந்துடும். அதாவது நீங்கள் விளக்கத்தூண் ஏகேகாமத்திலேருந்து தாண்டி போகிறீங்க அப்படின்னா நம்ம கடையை தாண்டி தான் நீங்கள் போத்தீஸ்க்கே போகணும். ஸோ அந்த டேனிங்லேயே நம்ம கடை வந்துடும். மதனகோபாலசுவாமி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே டேரெக்ட் ஆப்போசிட்டில் ஜிகர்தண்டா கடை இருக்குது. ஜிகர்தண்டா கடைக்கு மாடியில் நம்மளோட கடை ஃபேஷன் டெக்ஸ். அது உங்களுக்கு பார்க்குறப்பவே கிளியராகவே விசிபிளாக இருக்கும். கோட் நம்பர் 664. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பின்னி சில்க் சாரி தாங்க. நல்ல ஒரு கெட்டி ஜரி பார்டரோட பாடி கலர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜரி புட்டாவோட இருக்கு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க. எதிர்பார்த்த அத்தனை கலர் ஷேட்ஸுமே இருக்கு. நிறைய பேர் பின்னி சில்க்ல ஸ்டாக் வந்தா இண்டிவிஜுவலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இண்டிவிஜுவலா சொல்ல முடியாதுங்க. ஸோ நீங்க தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும், நீங்க தான் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கணும், நீங்க தான் உடனே உடனே பார்க்கணும். எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு, எல்லாமே நல்ல ஒரு அட்டகாசமான கலர் ஷேட்ஸ். எப்பயும் கூட ஒரு 60 பீஸோ 90 பீஸோ தான் போடுவோம். இன்னைக்கு இந்த ஒரே வீடியோல 150 பீஸ் போட்டிருக்கோம். ஸோ ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட் தான் உங்களுக்கு. இந்த சாரியோட கலருக்கும் ஜரி பார்டருக்கும் உள்ள ஃபுல்லாக வந்துருக்கு ஜரி புட்டாக்கும் அவ்வளோ அழகா இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வியர் பண்ணிங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கும்னு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே தி பெஸ்டா இருக்குங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் நீங்க உடனே உடனே புக் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க கேட்கற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம். இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணி டக் டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாடிக்குள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜரி புட்டா இருக்கு. கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ். இது எல்லாத்துலயுமே ஒரு ரன்னிங் பிளவுஸ் வந்துடும். நம்ம பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படிங்கறதுனால பிளவுஸ் இல்லையோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம கலெக்ஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்லாம இருக்காது. எல்லாமே 6+ மீட்டர்ஸ்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத இல்லாம வர சாரி தான். நம்ம எல்லாமே செக் பண்ணிட்டு தான் வீடியோக்கே கொண்டு வரோம். எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு. இப்போ வீடியோ 10 மணிக்கு போடுறோம், நீங்க 10 மணிக்கே பாத்துடுறீங்க அப்படின்னா அந்த 150 பீஸுமே அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க கேட்கற கலர்ல கேட்கற ஜரி பூட்டால பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டைம் டிலே ஆக ஆக ஒன்னொன்னா சேல் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ஜரி பூட்டால இந்த கலர் ஷேட்ல நீங்க கேட்கறீங்க, இந்த பர்டிகுலர் சாரி இல்லாதாலும் இதே கலர் ஷேட்ல நீங்க வேற ஒரு சாரி இருக்கும் புக் பண்ணிக்கலாம். இன்னுமே லேட்டா நம்ம இன்னைக்கு போட்ட வீடியோவை நீங்க நாளைக்கோ 2 நாள் கழிச்சோ 4 நாள் கழிச்சோ பாக்குறீங்க அப்படின்னா இருக்கிறதுல எது வேணுமோ அதுதான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்றோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சிலருக்கு நோட்டிபிகேஷன் வர்றது இல்லை, அதுக்காக தான் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க சொல்றோம். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட நிமிஷத்துலேயே உங்களுக்கு வீடியோ லிங்க் கொடுத்துருவோம். ஸோ அந்தந்த நிமிஷமே உங்களுக்கு லிங்க் வந்துடும். நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். பொதுவாக நீங்க எல்லா வீடியோவும் பாக்குறவங்க இல்ல அப்படின்னாலுமே வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தீங்கன்னா இந்த வீடியோ டைட்டில் பார்த்ததுமே பின்னி சிக்னு உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. பின்னி சிக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா இமீடியட்டா புக் பண்ணிட போறீங்க. இதுதான் கீழ்பக்க பார்டர். கீழ்பக்க பார்டர் இந்த மாதிரி பெருசா இருக்கு, மேல்பக்க பார்டர் பெருசா இருக்கும். பாடி கிளப்லாவே ஜரி புட்டா வரும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ்ல இதுல நிறைய பீசஸ் இருக்கும். சோ இது என்ன கலர் அது என்ன கலர் அப்படின்னு கேட்காதீங்க. பொதுவாகவே சாரி அப்படிங்கறது அதாவது நம்ம ஸ்கெட்ச்ல இருக்க மாதிரி 12 கலர் மட்டும் வரப்போறது கிடையாது, 40,000 கலர் வரைக்கும் வரும். ஒவ்வொரு கலரும் கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் ஆகி அந்த 40,000 கலர்ஸ்க்கு நமக்கு பேர் தெரியாது. சோ எல்லா கலரையும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. இப்ப பேர் தெரியக்கூடிய கலர் இந்த கலர் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் தெரியும் பட் எனக்கு தெரியாது, அதனால நான் சொல்றது இல்ல. இப்ப இந்த கலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு எல்லோ ஷேடும் இருக்கு, ஒரு ஆரஞ்சு ஷேடும் இருக்கு. அப்ப ஸ்பெசிபிக்கா நம்ம இந்த கலர் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அதாவது உங்ககிட்ட கேட்டா நீங்க ஒரு கலர்னு சொல்லுவீங்க, உங்க மாமியா கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஒரு கலர்னு சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் கேட்டீங்கன்னா அவங்க ஒரு கலர்னு சொல்லுவாங்க, உங்க அம்மாட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஒரு கலர்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலருக்கு சொல்லிக்கிற நேமும் ஒன்னு ஒன்னா இருக்கு. அதனால நம்ம எப்பயுமே சாரிக்கான கலர் மென்ஷன் பண்றது இல்ல. வீடியோல பாருங்க, நீங்க வீடியோ பாக்குறப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் வரப்போகுது. இப்ப இதெல்லாம் டூயல் டோன் கலர்ஸ் அப்படிங்கறதுனால ஒரு 5% முன்ன பின்ன இருக்கும். அதாவது வீடியோ பாக்குறத விட 5% டார்க்காவோ லைட்டாவோ இருக்கும் டூயல் டோன் கலர்ன்றதுனால உங்களுக்கு அந்த கலர் வேரியேஷன்ஸ் கூட இருக்காது. அந்த 5% சேஞ்ச்லயும் ஒண்ணு உங்களுக்கு கலரே எல்லாம் மாறி தெரிஞ்சிட போறது கிடையாது. வீடியோல பாக்குறதோட லைட்டா டார்க்காவோ லைட்டா மைல்டாவோ இருக்கும் அவ்வளவுதான். அதுக்கு ஓகே அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. இல்ல நம்ம ஷாப் இருக்கு,
டைரக்டா வாங்க, நீங்களே உங்க கண்ணால கையால தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும், நேர்ல வர்றப்ப எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆன்லைன்ல இன்னைக்கு இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், இந்த ஒரு கலெக்ஷன்ஸ்ல இவ்வளவு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். இப்ப நேத்து போட்ட கலெக்ஷன்ஸ் முந்தா நேத்து போட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பாதி சேலா இருக்கும், பாதி தான் நின்று இருந்திருக்கும். அப்ப நீங்க நேர்ல வர்றப்ப அப்படி போனது போக இருக்கிறத தான் பார்க்க முடியும். ஆன்லைன்ல பாக்குறப்ப நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே, அதாவது இந்த வீடியோ எடுத்தீங்கன்னா 150 பீஸ் இந்த ஒரு இதுல போட்டுருக்கோம். அந்த 150 பீஸ் வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்சா ஒரு பீஸோ 5 பீஸோ 10 பீஸோ புக் பண்ணிக்க போறீங்க. எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். நீங்க நேர்ல வர்றப்ப நம்ம வீடியோலயே போடாத கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு அப்படியே நாளைக்கு வீடியோக்கு நாளை கழிச்சு வீடியோக்கு நம்ம வச்சிருக்க பீசஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். வீடியோலனே போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஹோல்சேலா, அதாவது நான் ஒரு வந்தேன்னா ஒரு 50 பீஸ் எடுப்பேன், 60 பீஸ் எடுப்பேன், 100 பீஸ் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க நம்ம கூட உங்களுக்கு நேரடியா வந்து கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒரு பீஸ்க்கோ 5 பீஸ்க்கோ 10 பீஸ்க்கோ அஸ் யூஷுவல் நம்ம மேலமாசி வீதியில இருக்க கடையில போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் கடை வச்சிருக்கேன், இல்ல வீட்டுல வச்சு வியாபாரம் பண்ணாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 பீஸ் வந்தேன்னா எடுப்பேன் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்லயே குடோன் அட்ரஸ் கேட்டு நீங்க நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம குடோன்ல கடல் போல கலெக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இன்னுமே டைரக்ட் சேல்ஸ் நம்ம முழுசா ரெடி பண்ணல, முழுசா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டூர் கூட காட்டுறேன் பாருங்க. டூவா ஜாயின்ஸா நீங்க ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணா கட்டு கட்டா தூக்க வேண்டியது இருக்கும். குடோன்ல அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் நீங்க பர்டிகுலரா ஹேண்ட் பிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இது மேல் இருக்கலையா, இதுதான் உங்களுக்கு கீழ் பக்க பார்டர், நல்ல பெரிய பார்டரா இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்னதா ஜாலி பார்டர் கொடுத்துருக்காங்க, பாலிகுலர் ஃபுல்லாவே ஜாலி புட்டா கொடுத்துருக்காங்க. கலர் ஷேட்ஸ் எல்லாமே அருமையான கலர் ஷேட்ஸ், எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்பேச் பண்றதுக்கே கொஞ்சம் டிலே இருந்தது, நம்ம அது வீடியோலயே சொல்லியிருந்தோம், குடோன்ல ஷிப்டிங் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே இருக்கும் அப்படின்னு. அது போக பிளேயர் சதுர்த்தி சண்டேன்னு வந்துருச்சு, ஸோ நிறைய பேருக்கு டெலிவரியில கொஞ்சம் இது இருந்திருக்கும். பட் இப்ப எல்லாருக்கும் பெரும்பாலும் டெலிவரி ஆயிருந்திருக்கும். இப்ப ஆகல அப்படின்னாலும் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், அதுக்கு நாங்க பொறுப்பு. நம்ம கிட்ட எப்பயுமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப இன்னைக்கெல்லாம் அஸ் யூஷுவல் நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் உங்களுக்கு ட்ராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துருவோம். எப்பவும் போல அன்னைக்கு பார்சல்ஸ் அன்னைக்கு டிஸ்பேச் ஆயிடும், 90% மறுநாளே டெலிவரியும் ஆயிடும். எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ், ஆனால் உடனே புக் ஆக தாங்க செய்யும். அவைலபிள்னு சொன்னா அந்த நிமிஷமே பே பண்ணிருங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு லேட்டா பே பண்றீங்க, அப்புறம் நான் கேட்டுட்டு தானே பே பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம அவைலபிள்னு சொன்னா அந்த நிமிஷம் அவைலபிள் தான் அர்த்தம். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்க திரும்ப அவைலபிளா அப்படின்னு கேட்டுட்டு தான் பே பண்ணணும். பே பண்ணிட்டீங்க, அதுக்கு இடையில அந்த சாரீஸ் புக் ஆயிடுச்சு அப்படின்னா இருக்கிறதுல எது வேணும்னு பார்த்து புக் பண்ணிக்கலாம். இல்ல அந்த பர்டிகுலர் வீடியோல வேற எதுவும் பிடிக்கல, எல்லாமே பெரும்பாலும் சேர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு எது வேணும் நீங்க புக் பண்ணிக்கலாம். எதுவுமே பிடிக்கல அப்படின்னா அடுத்த 1 வீக் வரைக்கும் எதுவும் பார்க்கலாம். எதுவும் பிடிக்கலன்னா ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க ரீஃபண்ட் இனிஷியேட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பிரைஸ்ல ஒரு 850, 1000, 1300 வரைக்கும் போகக்கூடிய பின்னிசில் நம்ம உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஜஸ்ட் 299 கொடுத்துருக்கோம். இந்த இருக்குல்லையா, இது கீழ் பக்க பார்டர். கீழ் பக்க பார்டர் எப்பயுமே இந்த மாதிரி பெருசா வரும், மேல் பக்க பார்டர் உங்களுக்கு சிறுசா இருக்கும். பாடி குளோஃபுல்லாவே ஜரி புட்டா இருக்கும், ஒரு ஜரி பார்டர் பாடி குளோஃபுல்லாவே ஜரி புட்டா. கோட் நம்பர் 737. இன்னுமே கூட நம்ம அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிலாம் காமிக்கிறாங்க. இந்த பார்டர் எல்லாம் நீட்டா அழகா வச்சு காமிச்சோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும். நம்ம இப்படி காமிக்கிறப்பவே எனக்கு இல்ல உனக்கு இல்லைன்னு சொல்லி சண்டை நடக்குது. அப்பப்ப பெருசா எஃபர்ட் போட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. உங்க கையில இருந்தா நீங்க எப்படி பாப்பீங்களோ அந்த மாதிரி லிமிட்டடா உங்களுக்கு காமிச்சு சேல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கலர் ஷேட்ஸ்லயுமே உங்களுக்கு மல்டிபிள் பீசஸ் இருக்கு, ஒரு 8 கலர் தான். இது கீழ்பக்க பார்டர் பாடி, எல்லாத்துலயுமே கீழ்பக்கம் உங்களுக்கு பெரிய பார்டரா தான் இருக்கும். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம ஒரு 150 பீஸ் போட்டிருக்கோம். இது சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம். எந்த அளவுக்கு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் பாருங்க. நீங்க 100 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் இதே 299 தாங்க, சோ பார்கெயின் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க பார்கெயின் பண்ண வேண்டியதே இல்ல, நம்மளால பெட்டரான பிரைஸ் என்ன கொடுக்க முடியுதோ நம்மளே கொடுத்துடுறோம். என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கான பிரைஸ் நம்ம வீடியோலயே நம்ம கிளியராவே சொல்லிடுவோம். 5 பீஸா எடுத்தா இந்த ரேட்டு, 10 பீஸா எடுத்தா இந்த ரேட்டு அப்படின்றது. கலெக்ஷன்ஸ் எல்லாம் சும்மா பெருமைக்குன்னு தான் கொடுக்கறது, அதனால நம்ம பெருசா மார்ஜின் இல்லாம தான் கொடுக்கறோம். அதனால எத்தனை பீஸ் எடுத்தீங்களோ இதா ரேட்டு. இது கீழ் பக்க பார்டர், இது மேல் பக்க பார்டர், நல்ல ஒரு மாங்கா பார்டர், பாடிகுலர் ஃபுல்லாவே ஜாரி புட்டா, எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ். எடுத்து சேல் பண்றவங்களா தாராளமா நல்ல ஒரு பிரைஸ் வச்சு சேல் பண்ணலாம். என்ன பொறுத்தளவு யூஸ்வலா எல்லாரும் சேல் பண்ற ஐட்டம் சேல் பண்றதை விட இந்த மாதிரி ஒரு யூனிக்கான கலெக்ஷன் சேல் பண்றப்ப நம்ம இதுல கூட 10-20 ரூபா லாபம் வாங்கிப்பாங்க. எனக்கு இதுக்குன்னு சொல்லி ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, சோ இது எனக்கு ஒரு விளம்பரமாவும் இருக்கும். யூஸ்வலா மத்த வீடியோ போற வியூஸ் விட இது ஜாஸ்தி வியூஸ் கொடுக்கும். இருக்கட்டும் சேல்ஸா இருக்கட்டும் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், மத்த வீடியோ விட எனக்கு இதுல பெட்டரா கிடைக்கும். அதனால நான் ஒரு கம்மியான மார்ஜின்லயே சேல் பண்ணுவேன். நீங்க இன்னைக்கு பின்னிசிலுக்கு 10 சாரி பர்ச்சேஸ் பண்றீங்க, 20 30 பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கூட
அடுத்து எப்போ பின்னி வரும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இருக்கிறப்பவே உங்களால் எவ்வளோ பீசஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பீசஸ் நீங்கள் ஸ்டாக் பண்ணிக்கணும். யூஸ்வலாக மற்ற சாரீஸாக நீங்கள் என்ன ப்ராஃபிட் பார்ப்பீங்களோ அதை விட இதில் வந்து ஒரு பெட்டரான ப்ராஃபிட் வைக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ரேட் கம்மியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ், ஒரு சில கஸ்டமர்ஸ் அதை பெருசாக மதிக்கிறது கிடையாது. அதுக்காகவே ஒரு சில ஐட்டம் அந்ததுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ப்ராஃபிட் நீங்கள் வச்சு சேல் பண்ணணும். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான ப்ராஃபிட் மார்ஜின் வைக்காமல் அந்தந்த ஐட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கணும். இப்போ நம்மகிட்ட எப்பயுமே கிடைக்கக்கூடிய ஐட்டம் அப்படின்னு சில ஐட்டம் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஐட்டத்தில் நீங்கள் ஒரு கம்மியான மார்ஜின் வச்சு கூட சேல் பண்ணலாம். சேல் ஆகிட்டால் எப்பயுமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும், நீங்கள் அடுத்தடுத்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மாதிரியான ஐட்டம் எனக்கு இப்போ டேரெக்டாக நம்ம கஸ்டமர்ஸ் பெருசாக வரப்போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டிச் பாருங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஸோ ஸ்டிச் இருக்குது அப்படின்னா அந்த ஜரியை வச்சு தான் உங்களுக்கு ஸ்டிச் இருக்குன்னு ஸ்டிச் பண்ணியிருக்கோம்னு தெரியும். மற்றபடி ஸ்விட்ச் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்விட்சாக இருக்குது. ஒன்று ஒன்று இந்த மாதிரி நல்லா பார்த்து பார்த்து நம்மளோட டெய்லர்ஸ் உங்களுக்காக பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணுறாங்க. எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷனுங்க, நம்ம டெய்லர்ஸ் உங்களுக்காக பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணுறது. நீங்கள் டெய்லராகவே இருந்தால் கூட இந்த அளவுக்கு பெட்டராக ஸ்டிச் பண்ண முடியாது. நம்ம டெய்லர்ஸ் நாலு முழுக்க இதையே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால சரியாக எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணால் அதோட ஸ்டிச் எங்கே வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு மேலேயும் இப்போ இந்த சாரி ஒரு 7 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 7 மீட்டர் நீங்கள் அப்படியே கெட்டணும்னு நினைக்கக்கூடாது. ஃபேட்டாக இருக்கவங்க ஜாஸ்தி பீல்ஸ் வச்சு ரியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட 7 மீட்டர் தேவையில்லை. ப்ளவுஸை கட் பண்ணது போக உங்களுக்கு 6 மீட்டர் இருந்தாலே ரொம்ப தாராளம். மீட்டர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு இப்போ 7 மீட்டர் சாரி அப்படியே இருக்கிறப்ப பீல்ஸ் வந்து பீல்ஸுக்கு இடையில ஜாயின் போகலை அப்படின்னா இங்கிட்டு ஒரு 1.5 மீட்டரோ 1 மீட்டரோ அங்கிட்டு ஒரு 1.5 மீட்டரோ 1 மீட்டரோ எப்படி கட் பண்ணால் உங்களுக்கு பீல்ஸுக்கு இடையில வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தான் கட் பண்ணணும். அப்புறம் பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால தான் நம்ம ஓர அடிக்கிறது இல்லை, பீட்ஸுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துட்றோம். சாரீ ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இது பண்ணால் வியர் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு டெய்லர்கிட்ட தான் போகணும், அவங்கக்கிட்ட நீங்கள் ஓரம் அடிச்சுக்கலாம். இப்போ சென்ட்ரல் பீட் ஸ்டிச் பண்ணுறதோட ஓரமாக அடிச்சிடுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே த்ரெட்டை தான் நம்ம ஓரத்துக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஓரமாக அடிக்கணும்னா அடிச்சிடலாம். ஓரம் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாயின் சாரி அப்படிங்கிறப்ப 6.5-7.5-8 மீட்டர் வரைக்கும் கூட இருக்கும். எல்லாத்துலேயுமே ரன்னிங் ப்ளவுஸ் இருக்கும். இதில் இருக்க ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை என்டையர் வேர்க்குன்னு இருக்க ப்ளவுஸ் நான் மேட்ச் பண்ணிக்கிறேனாலும் தாராளமாக மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ளவுஸ் ரெடி பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸுங்க. தொடர்ந்து உள்ள கலெக்ஷன்ஸ் அப்பப்போ பாருங்கள். உடனே உடனே வாட்ஸ்அப் என்கொயரி பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி பெட்டரான கலெக்ஷன்ஸ் கொடுக்கறதுல ஒரே நேரத்தில் 100 பேரும் பேமெண்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, அதனால யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு சில நேரங்களில் ஆக மாட்டேங்குது. ஸோ யூபிஐ டிரான்சாக்ஷன் மட்டும்னு ட்ரை பண்ணாதீங்க. நம்ம அதுக்காக தான் உங்களுக்கு கியூஆர் கோடும் கொடுத்துட்றோம், அதை வச்சு ஸ்கேன் பண்ணி பே பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா பேமெண்ட் ஆகிடும். அதில் உங்களுக்கு எந்த ட்ரபிளுமே இருக்காது. நீங்களே வர்றது உங்கள்கிட்ட வந்து கட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வராமல் இருக்குது, பேமெண்ட் ஃபெயிலியில் இருக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரபிளுமே. யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நீங்கள் 10 தடவை போட்டு போட்டு ட்ரை பண்ணி அதுவும் பேமெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீட்டாக 1 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிடும். நம்ம இப்போ எப்பயுமே அதாவது பேமெண்ட் பண்ணுறதுக்கும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதோட கியூஆர் கோடும் சேர்த்து தான் கொடுக்குறோம். யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல ட்ரை பண்ணதுல அதில் உங்களுக்கு யூபிஐ கியூஆர் கோடில் பே பண்ண தெரிஞ்சவங்க கியூஆர் கோடில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கியூஆர் கோடில் பண்ண தெரியாதவங்க யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு கியூஆர் கோடில் பண்ண தெரியறது இல்லை பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த யூபிஐயில் பண்ண தெரியாத கியூஆர் கோடில் பண்ண தெரியாதவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூபிஐயில் 100 பேர் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 50 பேர் கியூஆர் கோடில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் உள்ள பேர் தான் யூபிஐயில் ட்ரை பண்ணுவாங்க. குறையத்தில் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அப்போ வேறு வழியில் பார்த்தீங்களா, அப்போ நம்ம 10 மணிக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா ஒரு 12 மணிக்கு கூட நமக்கு என்ன ஆர்டர் வருதோ அது தான், நமக்கு பெருசாக வியூஸும் போகாது சேல்ஸும் இருக்காது. நிறைய பேர் இஷ்டப்படுற சாரீஸ்லாம் சேலும் ஆகிடும். குறிப்பிட்ட டைஸில் எல்லாரும் பே பண்ணணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடு பெட்டர் ஆப்ஷன். கியூஆர் கோடுமே நான் இப்போ அமேசான் கியூஆர் கோடோ ஃபோன்பே பேடிஎம் அதில் உள்ள கியூஆர் கோடை கொடுத்தா ஆக மாட்டேங்குது. அதுக்காகவே நம்ம பேடிஎம் சர்வர்கிட்ட இருந்தே கியூஆர் கோடு வாங்கி வச்சுருப்போம். அந்த கியூஆர் கோடில் பே பண்ணுறவங்களுக்கு எப்பயுமே எந்த ட்ரபிளுமே இருக்க மாட்டேங்குது. அமௌண்ட் எங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகுது, பட் பரவாயில்ல, பேமெண்ட் நாளைக்கு வர்றதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே தான். ஸோ 150 பீஸ் போட்டாலும் பெரும்பாலும் இன்றைக்கே சேல் ஆகிடும். ஸோ சேல்ஸுக்குன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ பீசஸ் போடுறோம். இப்போ நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ் எல்லாமே ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் தான், 1 or 2 பீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பீசஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இந்த வீடியோக்கு வரப்போகிற வியூஸே இப்படி ஒரு சில ஐட்டத்துக்கு கொஞ்சம் கூட போகலாம், பட் பொதுவாக நமக்கு ஆவரேஜாக வரக்கூடிய வியூஸே 1000 வியூஸ் தான். ரீட்டெயிலுக்கு மட்டும் போடுறது அப்படின்னா நம்ம ஒரு 20-30 பீஸ் போட்டால் போதும். சேல்ஸுக்கு ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் நம்மகிட்ட 20-30 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ பீசஸ் போடுறது. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.
கோட் நம்பர் 810.